Hello friends, welcome back to my channel. So, now we channel recipe for cover. அப்புறம் உங்களுக்கு தெரியும் உப்பு தண்ணி அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இட்லி அரிசியும் பச்சை அரிசியும் ஊற வச்சிடலாம். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு கப் வந்து இட்லி அரிசி 2, 3, 4 கப் வந்து இட்லி அரிசி எடுத்தாச்சு. இதே அளக்கால் ஒரு கப் வந்து பச்சரிசி ஸோ போட்டுட்டேன். இதை வந்து 2 அலசி தனியாக ஊற வச்சுக்கலாம். நான் வந்து கருப்பு உளுந்துங்கிறனால தனியாக தான் ஊற வைக்கிறேன். ஸோ இது வந்து 200 கிராம் அளக்கு. அதில் வந்து இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த முக்கா வந்து கருப்பு உளுந்து. ஏன் நான் கருப்பு உளுந்து தனியாக ஊற வைக்கிறேன் அப்படின்னா, அது வந்து தோல் வந்து ரொம்ப நேரம் நம்ம அலசுவோம் தோலுக்காண்டி, அதனால் வந்து சத்தெல்லாம் வீணாக போயிடும். கருப்பு உளுந்து தனியாக தான் ஊற வைக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த முக்கா அந்த ரவுண்டு வர வரைக்கும் ஊற வச்சுக்கணும், போட்டுக்கணும். போட்டுட்டால் இது தனியாக ஊற வச்சுக்கோங்க, அரிசியை தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம எந்த தண்ணி மட்டும் ஊற்றி வச்சா போதும், அலசலாம் வேணாம். ஸோ அரிசியை வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சிடணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து சும்மா தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டேன். இது நல்லா ஊறட்டும். இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லைங்க தண்ணி, ஏன்னா நம்ம கலையிறனால தண்ணி தேவைப்படும். ஸோ அரிசிக்கு வந்து நல்லா 2 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியே இல்லாமல் எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த கப்பால் மெஷர் பண்ணமோ அதால் வந்து நான் வந்து ஒரு 5 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ 2 ஊற்றியாச்சு, 3, 4, 5 அஞ்சு கப் ஊற்றியாச்சு பாருங்கள். ஸோ இது நல்லா ஊறட்டும். ஸோ இதை வந்து நம்ம களைய தேவையில்லை, உளுந்த மட்டும்தான் நம்ம களையணும். இப்போதைக்கு வந்து இதில் வந்து வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் வெந்தயத்தை ஏன் முதல்ல ஆட் பண்ணோம்னா, நம்ம களையும் போது வெந்தயம் போயிடும், அதனால தான் அப்படி ஆட் பண்ணல. இது நல்லா 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம். ஸோ இதை வந்து ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மூடியை போட்டு 4 to 5 hours நல்லா ஊறட்டும். ஸோ இங்கே பாருங்கள், மூடி போட்டாச்சு. நான் 4 to 5 hours கழிச்சு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உளுந்துக்கு நான் நல்லா களைஞ்சிட்டேன். இப்போ வந்து கிரைண்டரில் நம்ம வந்து உளுந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து 2 கிலோ கிரைண்டரு, நான் வந்து இது வந்து 1.5 கிலோட்டு வரும். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம்ல தண்ணி, அதை பாருங்கள். ஒன்று, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு உளுந்த கொஞ்சம் போட்டலாம் அப்படின்ட்டு நான் ரெண்டையுமே ஒன்றா தான் போட போகிறேன். நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் உளுந்து மட்டும் தனியாக போகிறீங்கன்னா கரெக்டாக 1/2 மணி நேரம் உளுந்துக்கு ஓடணும். அதுக்கு மேலே ஓட விட்டிங்கன்னா கல்லுக்கெல்லாம் போயிடும். இப்போது அரிசியை போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அரிசி போட போகிறேன். 1 கப் தாங்க தண்ணி ஊற்றிருக்கோம் உளுந்தில். ஸோ இப்போ அரிசியை வந்து லைட்டாக கையில் எடுக்கும் போதே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டும், பரவாயில்ல, அப்படி எடுத்து போடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து தனியாக உளுந்து அரைக்க போகிறீங்கன்னா அது வந்து 1/2 மணி நேரம் அரைக்கணும், அரிசிக்கு வந்து 1/4 மணி நேரம். ஸோ கரெக்டாக 1.5 மணி நேரம் தான் இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து 2வது கப் தண்ணி, உளுந்தோடு மொதல் 1 கப் போட்டால் இப்போ 2, இது 3வது, 3 கப் தண்ணி. ஸோ பார்த்துட்டு பாருங்கள், இப்போ 4 கப்பு. ஸோ தண்ணி ஃபுல் நம்ம வந்து 5 கப் தண்ணி ஊற்றி வச்சு ஊற வச்சோம். ஸோ இப்போ இது வந்து 4 கப்பாக இருக்குது. ஸோ 4 கப்பு. ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து அப்படியே நம்ம கிரைண்டரில் ஊற்றிடலாம். 4 கப்பையும் இந்த ரைஸு அரிசியும் பாருங்கள் நல்லா தண்ணி வடிச்சிட்டேன். ஸோ ஊறி 4 கப்பாக ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கிரைண்டரில் கரெக்டாக 1.5 மணி நேரம் தாங்க நான் ஆட்டுவேன். ஸோ 1.5 மணி நேரம் போதும். ஸோ 4 கப் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ எல்லாம் பார்த்துட்டு அப்பப்போ வந்து அந்த ஓரத்தை மட்டும் நீங்கள் கையை வச்சு சரி பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும். இந்த பாருங்கள், இவ்வளோ தண்ணியாக இருக்குது, போதுது. இந்த ஓரத்தை மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா அப்பப்போ ரொம்பலாம் எடுக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. 3 தடவை தான் ஒரு 1/2 hour, ஏன்னா 1.5 மணி நேரம் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இது நல்லா ஒரு மூடியை போட்டு போட விட்டுலாம். 1.5 மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆனால் அப்பப்போ நான் வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த சுற்றி அந்த ஓரத்தை மட்டும் இது எடுத்துவிடுவேன். ஸோ கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் சூப்பராக அரைச்சிருச்சு. இப்போ நம்ம மாவை எடுத்துடலாம். ஸோ நான் இப்போ கிரைண்டரை ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், மாவு நல்லா ஓடிடுச்சு. இப்போ மாவு எடுத்துடலாம்.
ஸோ இங்கே பாருங்கள், இப்போ மாவெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு தான் இருக்குது. நான் இப்போ வந்து திருப்பி அந்த ஒரு கப் இருக்குல்ல, ஸோ நான் இங்கே பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த ஒரு கப்பை, நம்ம எந்த கப்பால் மெஷர் பண்ணோமோ அந்த கப் தண்ணி ஃபுல்லாக. ஸோ கொஞ்சம் ஊற்றிட்டேன், நானும் ஒரு கப் தான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஒரு கப் தான் எடுத்தேன். ஸோ ஒரு கப் தான் இந்த தண்ணி போதும். ஸோ நல்லா இந்த மாதிரி சுற்றி வேறு நம்ம மாவெல்லாம் எடுத்துவோம்ல. ஸோ இப்போ எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, உப்பு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இவ்வளோ தான் உப்பு. ஸோ கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், நைஸ் உப்பு கண்டிப்பாக வேணாம், கல் உப்பு தான் ரொம்ப நல்லது. ஸோ கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி போதுங்க, இதுக்கு மேலே தண்ணி விட்டுறாதீங்க, இதுதான் கரெக்டான இது. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு முடிய போட்டு ஒரு மார்னிங் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அடுத்த நாள் காலையில், நைட்டு கரைச்சி வச்சது அடுத்த நாள் காலையில் நல்லா பொங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி எடுத்து நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சுட்டு இப்போ இட்லி ஊற்றியாச்சு, வெந்துருச்சு. ஸோ எப்படி பாருங்கள், எவ்வளோ கும் கும்னு இருக்கு. ஸோ டட்டடா, நம்மளோட இட்லி ரெடி. இங்கே பாருங்கள், ஆவி பறக்குது, அவ்வளோ சாஃப்ட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட்டு. இதே மாதிரி நீங்களும் இட்லி ட்ரை பண்ணிங்கன்னா பூ போல் வரும். எல்லோரும் வளமுடன் வாழ்வோம்.